மேற்கு வங்கத்தில் இடதுசாரிகள் ஆட்சிக்கு முடிவு கட்ட வேண்டும் என்று தேர்தல் பிரச்சாரத்தின் போது காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ராகுல் கூறியுள்ளார். மேற்கு வங்கத்தில் 6 கட்டமாக சட்டசபை தேர்தல் நடக்கிறது. ஆளும் இடதுசாரிகள் ஒரு அணியாகவும் திரிணாமுல் காங்கிரஸ் மற்றும் காங்கிரஸ் ஆகிய கட்சிகள் இன்னொரு அணியாகவும் களத்தில் உள்ளன. ஜெய்பைகுரியில் நடந்த பிரச்சார பொதுக்கூட்டத்தில் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ராகுல் கலந்து கொண்டு பேசினார். அப்போது மேற்கு வங்கத்தில் 34 ஆண்டுகளாக தவறான ஆட்சி நடத்தி வரும் இடதுசாரிகள் கூட்டணி அரசுக்கு முடிவு கட்ட வேண்டும் என்றும் மாநிலத்தை வளர்ச்சிப் பாதையில் கொண்டு செல்வதற்கு காங்கிரஸ் திரிணாமுல் கட்சிகளை வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்தார் ராகுல். अगर अनएम्प्लॉयमेंट की बात करें तो तकरीबन 15% अनएम्प्लॉयमेंट रेट है युवाओं शहरों में और 10% गांव में अनएम्प्लॉयमेंट रेट है। यहाँ पे हमारी पार्टनरशिप तृणमूल कांग्रेस के साथ है और 34 साल बाद ऐसा लग रहा है कि बंगाल में आपको एक नई सरकार मिलेगी। காங்கிரஸ் திரிணாமுல் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் மத்திய அரசின் திட்டங்களை விரிவுபடுத்தி அமல்படுத்துவது மட்டுமின்றி மேற்கு வங்கத்தை மேம்படுத்தும் வகையில் செயல்படும் என்றும் ராகுல் உறுதியளித்தார். பிரச்சாரத்தின் போது மத்தியில் உள்ள ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் உள்ளிட்ட பல மக்கள் நலன் திட்டங்களை கொண்டு வந்துள்ளது என்றும் விவசாயிகள் செலுத்த வேண்டிய 70,000 கோடி ரூபாய் ரத்து செய்துள்ளது என்றும் மத்திய அரசின் சாதனைகளை அடுக்கினார் ராகுல்.